சீரியல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. யாதும் எங்கள் ஊராகும், யாரும் சொந்தமே. யாதும் எங்கள் ஊராகும், யாரும் சொந்தமே. நாங்கள் யாவருமோ தாயின் மாதங்கள் அன்றோ. நாங்கள் யாவருமோ தாயின் மாதங்கள் அன்றோ. நம் கண்கள் ஊராதா தேசங்கள். தக்திக் தக்தின் தத்தாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தத்தாக்கு தக்தின். யாரும் எங்கள் ஊராகும், யாரும் சொந்தமே. யாரும் எங்கள் ஊராகும், யாரும் சொந்தமே. யாதும் 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 எங்கள் ஊராகும், யாரும் சொந்தமே. Thank you.
யாதும் எங்கள் ஊராதும் யாரும் சொந்தமே, யாதும் எங்கள் ஊராதும் யாரும் சொந்தமே. நாங்கள் யாவரும் வேர்க்கடலையில புரோட்டீன் இருக்குடா. அது மட்டும் இல்லடா, இந்த கடலை தின்னுகிட்டு இருந்தா பொழுது போறதே தெரியாது. அதுவும் கடலோரத்துல உட்கார்ந்துகிட்டு பொங்கி வரும் அலைகளை பார்த்துக்கிட்டே. ஆஹா, டேய் ராம், ராபர்ட், அங்க பாருங்க, ஒரு சின்ன குயில் வேகமா போகுது. ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கா? அட, டேய் வாங்க சீக்கிரம் போலாம். எங்க, ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? ஒண்ணு இல்லையே. நல்லா இருக்கு, இந்த ஆபத்தான இடத்துல வந்து நின்னுக்கிட்டு ஒண்ணு இல்லைங்கிறீங்களே. தற்கொலை பண்ணிக்க போறீங்கன்னு நினைச்சோம். இல்லடா. ஆமாங்க, அதனாலதான் ஓடி வந்தோம். நீங்க நிக்கிறத பார்த்தா தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சது. வந்து தற்கொலையா? நானா? ஆமா, உங்க வீடு இந்த பக்கத்துல தான் இருக்கா? அந்த பக்கத்துல தான், அந்த ஸ்பென்சர் ஸ்டோருக்கு பக்கத்துல. ஐ சீ. தற்கொலை செஞ்சுக்க வரலையா? நம்ம போலாமா? தேங்க் காட், வரோம். வரேங்க. அனாவசியமா சந்தேகப்பட்டோம். அப்பாவோட அவர் சிபார்த்தில வேலை கிடைக்கும்னு நினைச்சேன். அவர் வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருக்கு. அவர் டிரான்ஸ்பர்ல வெளியூர் போயிட்டாரா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த பட்டணத்துல நான் எங்க போவேன்? இது ஒரு பிராப்ளமா இருக்கு. ஆமா, நீங்க? நான் ராம், இவர் ரஹீம், இவர் ராபலம். ஆமா, உங்க பேரு? ஆஷா. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லனா எங்களோட தங்கலாம். டேய், உனக்கு பைத்தியமா? இவங்க நம்ம கூட தங்குறதா? டேய், பாக்கறவங்க என்னடா சொல்லுவாங்க? அப்படி சொல்லாதீங்க. நாம எல்லாரும் ஊர் பேர் தெரியாதவங்க தானே. பாருங்க, மன்னிச்சிருங்க, உங்க நெக்லஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டோம், அவ்வளவுதான்.
வாங்கடா. இங்க பாருங்க, உங்க கூடவே என்ன தங்க வச்சா உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். வர போறீங்களா இல்லையா பாக்குறவங்க இதான் சொல்லுவாங்க. வாடா. ரஹீம், ராபர்ட், இங்க வாங்கடா. ஏன்டா கத்துற? என்னாச்சு? அங்க பாருங்கடா. அட பாவமே, மழையில இப்படி நனைஞ்சிட்டு இருக்கு. வாங்கடா, போய் கூட்டு வரும். ஆஷா, ஆஷா, எங்களை மன்னிச்சிருங்க. வாங்க போலாம். பெட்டியை கொடுங்க. ஆ, ப்ளீஸ் வாங்க. வாங்க வாங்க. வேடிக்கையா இருக்கு. என்னது அட, எதுக்கு சிரிக்கிறீங்க இப்படி? நான் எதுக்கு சிரிச்சேன்னா, நீங்க மூணு பேரும் காலையில எழுந்து எக்ஸசைஸ் பண்றீங்க போல இருக்கு நினைச்சிட்டு சிரிச்சேன். வெயிட் லிப்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, கத்தி சண்டை கூட கத்துக்கிட்டு இருக்கோம். உண்மைய புரிஞ்சுக்காம உங்களை நான் தப்பா பேசிட்டேன். நாங்க விடிஞ்சது மியூசிக் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஐம் சாரி, மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி எதுக்குங்க? நாங்க தப்பு பண்ணிட்டோமா? இல்ல. இப்படி வாங்க, நீங்க இவங்களை பத்தி உங்களுக்கு விவரமா சொல்றேன். இந்த ரஹீம், இந்த ராபர்ட், இவங்க யாருன்னு தெரியுமா? யார் இவங்க? அட கோவிந்தா, என் பணம் எல்லாம் போயிருந்தா. காலையில 9 மணில இருந்து ஒரு சாண்டு கூட எடுக்கலையா ஐயா? என் பணம் போச்சு, என் பணம் போச்சு. சார், உங்க படத்துல இசையமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க சார். எங்க டியூனை கேட்டீங்கன்னா அப்படி மயங்கி போடுங்க சார். ஐயா ரெட்டையர்களே, அத பாருங்க, என் படத்து ஹீரோவங்க ஹீரோயின் காலையில 9 மணில இருந்து இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஷாட்டு கூட ஒழுங்கா எடுக்கலையா ஐயா? என் ப்ரொடக்ஷன் டேமேஜர் என் கழுத்தை அறுத்துட்டான். அடுத்த படம் பார்க்கல, மன்னிச்சிருங்க ஐயா. பாருங்க, அந்த ப்ரொடியூசர் உண்மையை சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரையும் அந்த சினிமா கம்பெனிக்காரங்க கூப்பிட மாட்டாங்களா? சரிதாயா, இனிமே கூப்பிடுவாங்க. ஆஷா, இவன் என்னமோ சிரிக்கிறான். இவனை பத்தி உண்மையை நான் சொல்றேன். இந்த பெரிய மனுஷன் யார் தெரியுமா? யாரு? தட்டிங் திருதா, தட்டிங் திருதா, தட்டிங் திருதா, தட்டிங் திருதா. சிங்கார வேல சிவ சண்முகனே சுகுமா தட்டிங் திருதா. நமஸ்காரம் சார், என் பேரு ராம். நான் தியாகராஜ பாவத டி ஆர் மகாலிங்கம், சீர்காழி கோவிந்தராஜ் மாதிரி பாடுவேன். ரொம்ப நல்லா பாடுவேன் சார். எப்படி பாட சொன்னாலும் பாடுறேன், எந்த ஸ்டைல்ல வேணாலும் பாடுறேன். என்ன சொல்றீங்க? என்ன செய்ய சொல்றீங்க? அவங்க மேல போயிட்டாங்க, மேல போயிட்டாங்க. பாப்போ திருதா, பாப்போ திருதா, திருதா. ஓஹோ, மூணு பேரும் சங்கீதத்துல புரட்சி ஏற்படுத்த நினைக்கிறீங்க? புரட்சியா? கேளுங்க ஆஷா, நாங்க முயற்சி செய்யாத இடமே இல்ல. சினிமா கம்பெனி, ரேடியோ ஸ்டேஷன், டிவி ஸ்டேஷன், கேசட் கம்பெனில கூட. விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் எங்களை கூப்பிடுறாங்க. அங்க போறதுக்கு எங்களுக்கு தான் நேரம் இல்ல. அப்படிப்பட்ட திறமசாலிங்க நாங்க. சரி சரி, உங்க திறமையை காட்டுங்க. 1 2 3 4 தனேரேகா. அடா, சாஸ் என்ன சரியா வராதோ? பாட்டு போட்டு சொல்றது யாரு? இது டியூன் தானே? ஆஹா, புதுசா பாட்டு நான் தரட்டா? எங்க டியூன சொல்லு. ஆ
பாயுதே ராகங்கள்
காதை தழவானா இதுவரைக்கும் எனக்கு 3 மாதம் வாடகை பணம் தரணும், மேற்கொண்டும் பணம் கடன் கேட்கிறியா? அங்கிள், வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. விருந்தாளி இருந்தாடியெல்லாம் எனக்கு தேவையில்லை. முதல்ல எனக்கு வாடகை பணம் கிடைச்சாகணும். அது இல்ல, கெட் அவுட். அங்கிள், இப்ப என்ன செய்யறது? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். என்னது? பரசுராமன் செட்டியார் மளிகை கடைக்கு போவோம். வாங்க ஐயா, வாங்க. உங்க 3 பேரையும் பார்த்தா சூரியன் மேற்கே உதிச்சது மாதிரி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நாங்க எல்லாரும் உங்களை தானே நம்பி இருக்கோம். என்ன பெருமையா பேசுறது இருக்கட்டியா? முதல்ல பழைய பாக்கிய கொடுங்க. தர வேண்டியதை தந்துடுறோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு செக் லேட்டா வந்தது, பேங்க் வேற ஹாலிடே, அதோட விருந்தாளி வேற வந்துட்டாங்க. விருந்தாளிகளுக்கு மரியாதை செஞ்சு அனுப்பணும் இல்லையா? அவருக்கு சாப்பாடு போட உங்க தயவு தேவையா இருக்கு இல்லையாப்பா? 1, 2, 250 ரூபாய். என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு விருந்தாளியா? வாங்கின கடனையே தர முடியல, விருந்தாளிக்கு மரியாதை செய்யறீங்களா? மரியாதையா சொல்றேன், நல்லா கேட்டுக்கப்பா. இங்க பாரு, இன்னும் 2-3 நாளுக்குள்ள என் பாக்கிய தரலன்னா நான் உங்க வீட்டு வாசப்படியில வந்து உட்கார்ந்துருவேன். நான் யார் தெரியுமா? ரொம்ப பொல்லாதவன். நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். இப்ப கொஞ்சம் அரிசி பருப்பு. அட போங்க, போங்க. அரிசி பருப்பு வேணுமா? அரிசி பருப்பு. ராம், அவர் சொன்னதை கேட்டீங்களா? வீட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம்? சமையலுக்கு ஒண்ணுமே இல்லையே. என்ன பண்றது? இங்க பாருங்க, பொய் சொல்றது ரொம்ப தப்பு. உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். ரெண்டு பேரும் தாஜ் சாப்பாட்டுக்கு நிகரான சாப்பாடே கிடையாதுன்னு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் நீங்க உபசரிக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ விந்தையா தோணுது. அதானே, நமக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, எங்களுக்காக ஏன் இப்படி சிரமப்படுறீங்க? ஸ்நேகத்துக்காக, மனிதாபிமானத்துக்காக, அதோட சொந்தமும் பந்தமும் பூர்வ ஜென்ம தொடர்பு. என்ன இருந்தாலும் உங்க உதவிக்கு கைமாறு செய்யணும் இல்லையா? சுயநலம்னு சொல்றது அதுக்குதான். எல்லா சொந்த பந்தத்துக்கும் பின்னால ஒரு சுயநலம் இருக்கும். அதிலும் ஆறறிவுள்ள மனுஷனுக்கு தான் சுயநலம் அதிகமா இருக்கு ரஹீம். அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. அதர்வைஸ் நம்ம மூளைக்கு இப்படிப்பட்ட யோசனை ஏன் தோணல? சும்மா பேசிக்கிட்டே இருக்காம முதல்ல சாப்பிடுங்க. அட, உங்க நெக்லஸ் கரெக்ட். அவங்க நெக்லஸ் என்ன ஆச்சுரா? ஆமா, நெக்லஸ் எங்க? தெரியல, எங்கேயாவது இருக்கோ. குருமா போட்டுக்கல, நல்லா இல்லையா? பொய் சொல்ற வழக்கம் உங்ககிட்ட கிடையாது ஆஷா. உண்மையிலே நீங்க பெரிய அனாவசியமா என்ன புகழ்ந்து உங்ககிட்ட இருந்து ஒதுக்கிடாதீங்க.
பசிக்குதுன்னு சொல்லலைனாலும் எங்க பசியை தீக்க தியாகம் பண்ணீங்களா ஆஷா? ஆமா. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, இது ஆறாவது. இதையெல்லாம் பார்த்த உடனே அசந்திருவாரு அப்பா. ஒண்ணு பிடிக்கலனா ரெண்டாவது, அதுவும் பிடிக்கலனா ஆறாவது. டனால் டன். அப்பா நல்லா இல்லைன்னு சொல்லுவாரா? ஜம்பு, கொஞ்சம் பால் சாப்பிடுப்பா. அம்மா, டாடி சரின்னு சொன்ன பிறகுதான் பால் சாப்பிடுவேன். டாடி எங்க? உங்க அப்பா இருக்க. என்னப்பா விஷயம்? சேர்ந்தவதானே? அம்மாவுக்கு இடது கிணத்துல மச்சம், பொண்ணுக்கு வலது கிணத்துல மச்சம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இவ அம்மா மச்சத்தை பத்தி எப்படி தெரியும் டாடி? அந்த அருமையான சந்தர்ப்பம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, பிசினஸுக்காக நான் அடிக்கடி டெல்லிக்கு போவேன். அதாவது 18 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் இன்னைக்கும் கூட எனக்கு ஞாபகம் வருது. என்ன நடந்தது? கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எப்படி? டல்கோக்குள்ள தண்ணி போய் கார் நின்றுடுச்சு. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு அந்த ராத்திரி, அந்த புயல் அடிச்ச ராத்திரி. 87 கிரேட் கைலாஸ் ரோடு ஓரத்துல நின்னுகிட்டு இருந்தா இவருடைய அம்மா அந்த மாயா. அதை எப்படி சொல்லுவேன்? இடியும் மின்னலும் சேர்ந்த அந்த ராத்திரியில மாயா ரொம்ப பழக்கமா? ராத்திரி அங்கேயே தங்கிட்டீங்களா? இப்ப உனக்கு தங்கச்சிட்டா? டாடி இவளை மறந்துடு. இந்த போட்டோ, இந்த போட்டோ, இத காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இவளையாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க டாடி. ஓ ராஷினி, சோ பியூட்டிஃபுல் ஐ, செக்க சிவந்த உதடுகள். இந்த கேர்ள் லண்டன் தானே? நீங்க லண்டனை கூட விட்டு வைக்கலையா டாடி? பிசினஸுக்காக லண்டன் போயிருந்தேன். மீரா இவ அம்மா பேர். ஒரு சமயம் அவளும் நானும் ஹோட்டல்ல பக்கத்து பக்கத்து ரூம்ல தங்கி இருந்தோம். அந்த அழகு மீரா, அவள் லண்டனை சுத்தி பார்க்க வந்திருந்தாள். அதோட அன்னைக்கு ராத்திரி கிறிஸ்துமஸ், பனி நிறைய பெஞ்சுகிட்டு இருந்தது. அப்போ அந்த அருமையான ராத்திரியில நானும் என் மீராவும், அந்த மீராவும் உங்களுக்கு வேண்டியவளா? அப்படிதான் இந்த பொண்ணு வேண்டாம் சொல்றீங்களா? ஜம்பு, என் மனசை கட்டுப்படுத்த முடியலடா. ஃபாதர், அன்னைக்கு நீங்க கண்டவளோட சுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு என் கல்யாணம் நல்ல விதமா முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ இந்த பொண்ணை வேண்டான்னு சொன்னீங்க, நான் என் தலையை சோத்திர முடிக்க வேண்டியதுதான். டாடி, டாடி, சோறல முடிக்க. கல்கத்தாவில் இருக்கிற பொண்ணு இவ, அம்மா பேரு சண்முக சுந்தரி. அப்பன் செஞ்ச தப்புக்கு நீ ஏன்டா செவத்துல மாட்டிக்கணும்? உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. நீ நீ இங்கதான் இருந்தியா? ஆமா. அப்படின்னா என் இளம காலத்தை பத்தி பேசுனது எல்லாம் கேட்டியா? எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்தேன். ஓ, அப்படின்னா நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஊர்ல இருக்கிற சின்ன பொண்ணுங்க எல்லாம் எனக்கு தகச்சி ஆக்கிட்டீங்க. ஒண்ணு ஒண்ணு கண்ண கழுக்கு ஏ வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்க. நீ எனக்கு அப்பறம் இல்ல. ஜம்பு, டேய் ஜம்பு, நான் சொல்றதை கேளுடா. கோச்சிக்கிட்டு போயிட்டான் சம்பத்குமாரி. ஜம்பு கிட்ட சொன்ன கதையெல்லாம் நீ கேட்டுக்க கூடாது. ஆனா நான் என்ன செய்வேன்?
எத்தனையோ நாட்கள் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தேனே. நடந்த கதைகளை நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் கூட சொல்லலாம் இல்லையா? அதாவது எத்தனையோ தடவை என்னை விட்டுட்டு நீங்க போயிருக்கீங்க. உண்மையை சொல்றதுன்னா நீங்க எப்படியோ அப்படியே தான் நான் ஏதோ தமாஷுக்கு சொன்னேன். ஐயோ என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் கூட தமாஷுக்கு தான் சொன்னேன். ஓ மை காட். அம்மா அப்பா ஆ அந்த பையன் என்கிட்ட குடு. வேணா. என்கிட்ட குடு ஜம்பு, நான் எடுத்துட்டு வரேன். வேணா பையே, ரொம்ப வெயிட்டா இருக்கு, உங்களால முடியாது, நானே தூக்கிட்டு வரேன். சரி சரி வா. அம்மா ஐயோ. பிரபு அங்க பாரு, ஒரு குட்டி வர்றார். ஊஞ்சல் ஆடுதுற தக்காளி மாதிரி இருக்கடாடு. இந்த தடிப்பே ஏற பைய தூக்கிட்டு வர்றதுக்காக கூட்டு வந்திருப்பா. ஆஷாமா நீ பேசாம வா ஜம்பு. ஜானி அந்த மூணு பேரோட நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா பஞ்சபாண்டவர்கள் தாண்டா. இந்த திரௌபதியை நமக்கு சொந்தமாக்கிடுவோம். நானும் உரைக்க போனேன், ஆனா ஆஷாமா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி ஜம்பு நீ வீட்டுக்கு போ, நாங்க அப்புறமா வரோம். நீங்க மூணு பேரும் எங்க போறீங்க? அந்த ரவுடிங்களுக்கு மகாபாரத்தை புரிய வைக்கிறேன். சரி, நானும் பாத்திருக்கேன் டிவி மகாபாரதத்தை, அவங்களுக்கு நானும் புரிய வைக்கிறேன். பாருடா உனக்கு மகாபாரதம் தெரியுமா? தெரியும். என்ன ஒன் நாட்டம் துரியோதனோட போர் புரிய என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவங்க கொடுத்தது பத்தலையா? நான் என்னாச்சு, ஏன் இப்படி மௌனம் பண்ணிக்கிறீங்க? ஆஷா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. நான் போகணுமா? எப்படியோ சண்டை கிண்ட போட்டு அந்த ரவுடிகளை துரத்திட்டோம், ஆனா நம்மளை பத்தி ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க? யார் வாய மூணாலும் ஊர் வாய மூட முடியுமா? பாருங்க ஆஷா, சினிமா உலகத்துல மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகணும், பேரும் புகழும் வாங்கணும்னு நினைச்சோம், இப்ப எப்படி மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகிறது? இதுல நான் செஞ்ச தப்பு என்ன? தப்பு உங்களதும் இல்ல, எங்களதும் இல்ல, வேற யாருதும் இல்ல. நீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க பிளீஸ். போறேன், ஆனா நான் எங்க போவேன், எப்படி போவேன்? கெட்டு போன இந்த உலகத்துல தன்னந்தனியா போற ஒரு பொண்ணு விட்டுடுவாங்களா? நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு தெய்வங்கள் இல்ல. நாங்க தெய்வம் இல்லைனாலும் நீங்க மனுஷங்க தானே, அந்த மனுஷனுக்கு இருக்கிற நல்ல எண்ணம் உங்களுக்கு இல்லையா? இவருக்கும் இல்லாம என்ன போக சொல்லாதீங்க. அப்ப நடந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க,
ஒருத்த என்னை கடத்திட்டு போகலாம், இன்னொருத்த என் கற்ப சூறையாடலாம். ஒரு பயங்கரவாதி என்னை கொலை பண்ணிடலாம். இப்பவே நான் போயிடுறேன், ஆனா போறதுக்கு முன்னால ஒரு தடவை போகாதன்னு சொல்லுங்க, ஒரே ஒரு தடவை. சரி நான் போறேன், ஒரேடியா போயிடுறேன். ஆஷாவை எங்க தெரியும் கிடைக்கலையே? ராம் நீ அந்த பக்கம் போ. ஓகே ராபர்ட் நீ அந்த பக்கம் போ. சரி அந்த பக்கம் போறேன். உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுங்களா? தெரு தெருவு அலைஞ்சு உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. யார பார்த்தாலும் உங்கள மாதிரி தெரிஞ்சது. எனக்கு தெரியும், அதனால தான் திரும்பி வந்தேன். ஆஷா எங்களை மன்னிச்சிடுங்க. பேசிக்கலி நாங்க கெட்டவங்க இல்ல ஆஷா, பட் கொஞ்சம் அவதர் புத்தி. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா இப்ப நீங்க எங்களை மன்னிச்சிட்டீங்கல்ல? இப்ப இல்ல, முதல்ல சாப்பிடுங்க அப்புறம். சேம பத்திடா. ஏன் ஃபீல் பண்றீங்க ரஹீம்? நாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆஷா 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 என்னாச்சு? என்ன கொடுக்கு? மயக்கமா இருக்கு. அட உடம்பெல்லாம் சுடுத. வாங்க இப்படியும் போடுங்க பாத்து. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் போதும், எல்லாம் சரியாயிடும். ஆஷாவை டாக்டர் கூட்டு போனா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? கூட்டிட்டு போலாம். ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல, டாக்டர் கிட்ட போக வேண்டிய அளவுக்கு சீரியஸ் ஒன்னும் இல்ல. பாருங்க எதுக்கு முஞ்சாக்கிறதா இருக்கிறது நல்லதுதானே? அது சரிதான். வந்து வந்தும் இல்ல கிந்தும் இல்ல, நீங்க பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்க, நாங்க போய் டாக்டரை கூட்டு வரோம். டே வாங்கடா. என்னாச்சுடா? ஒண்ணும் நடக்கல. பணம் எங்கேயும் கிடைக்கலடா.
இப்ப என்ன செய்யறது? பணம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஆஷா நமக்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. சங்கீதம் கத்து கொடுத்தாங்க, தைரியத்தை கொடுத்தாங்க, நெக்லஸ் வித்து சாப்பாடு போட்டிருக்காங்க. ஆனா நாம என்ன செஞ்சோம் அவங்களுக்கு? செஞ்சோம், ஏன் செய்யல? தொந்தரவு பண்ணி வீட்டை விட்டு விரட்டிட்டோம். ராம், ரஹீம், ராபர்ட், என்ன செஞ்சோம்? ஆஷா எப்படி இருக்காங்க? அட, ஒன்னும் பேச மாட்டீங்க. என்னத்தை சொல்றது? அவங்களுக்கு ஜுரம் அதிகமாயிடுச்சு. ஜுரம்? ஜம்பு, உங்ககிட்ட பணம் ஏதாவது இருக்கா? ஆஷாமா, ஆஷாமா, எழுந்திருங்க. இந்தாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க எங்க? பிளட் பேங்க். பிளட் பேங்கா? ஆஷா, 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 வாங்க. எங்க? டாக்டர் கிட்ட போலாம், வாங்க. ஆமா, உங்களுக்கு ஜுரம் அடிக்குது இல்ல? ஜம்பு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. ஜம்பு உங்களை பத்தி என்கிட்ட சொன்னா? என்னன்னு? அத நீங்க மூணு பேரும் எனக்காக உங்க ரத்தத்தை வித்தீங்க. ஆஷா, சிலர் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மானாபிமானத்தையே விற்கிறாங்க. ஆனா நாங்க ஆபத்தில் இருக்கிற உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக எங்க மூணு பேர் ரத்தத்தை வித்தோம். இந்த பெரிய காரியத்தை செஞ்ச உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில ஒரு லட்சியம் நிறைவேற வேண்டி இருக்கு. என்ன உங்க லட்சியம் ஆஷா? சங்கீதத்துல ஆர்வம் உள்ளவங்களை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுதான். நல்லது, உங்களுடைய லட்சியம் நிறைவேறணுங்கிறது சரிதான். அதுக்காக உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கலாமா ஆஷா? வாங்க, முதல்ல டாக்டர் கிட்ட போவோம். வாங்க. டாக்டர் பிரேம் பேசுறேன். வரலையா? அப்படின்னா நம்ம செலிபிரேஷன் நடக்காம போயிடும் போல இருக்கேன். ஆஷாமா, டன். இந்த வருஷம் நியூ இயர் ஃபங்க்ஷன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க தான் கச்சேரி பண்ண போறாங்க. தேங்க் யூ சார். என்னாச்சுங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? எக்ஸ்ரே எதை எடுக்க சொன்னாரா? ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் தான் சொன்னேனே, ஜெனரல் வீக்னஸ் தான். இந்த மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. ஆ, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். என்னது? உங்க மூணு பேருக்கும் நியூ இயர் டே மியூசிக் ப்ரோக்ராம்க்கு சான்ஸ் கிடைச்சிருக்கேன். எங்கள் கால்கள் ஆடாதோ இந்நாள் நன்னாளே, எங்கள் கால்கள் ஆடாதோ இந்நாள் நன்னாளே, நன்னாள் தான் இந்நாளே, இந்நாள் தான் நன்னாளே.
நன்னாள் தான் இந்நாளே, இந்நாள் தான் நன்னாளே. எங்கள் கால்கள் ஆடாதோ இந்நாள் நன்னாளே, எங்கள் கால்கள் ஆடாதோ இந்நாள் நன்னாளே. நன்னாள் தான் இந்நாளே, இந்நாள் தான் நன்னாளே. நன்னாள் தான் இந்நாளே, இந்நாள் தான் நன்னாளே. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் போயாச்சு இங்கு டிசம்பர், ஆஹா போயாச்சு இங்கு டிசம்பர். கண்டிடும் வேளை நமதே இன்று நமதே நாளை. இனி எங்கள் கண்கள் சோகம் விட்டாச்சு, நம்பிக்கை எங்கள் தெம்புகளாச்சு. நம்பிக்கை எங்கள் காணும் கனாக்கள் என்னென்றேன் சோலை தென்றலே, காணும் கனாக்கள் என்னென்றேன் சோலை தென்றலே. நன்னாள் தான் இந்நாளே, இந்நாள் தான் நன்னாளே. நன்னாள் தான் இந்நாளே, இந்நாள் தான் நன்னாளே. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்நாளே, இந்நாள் தான் நன்னாளே. நன்னாள் தான் இந்நாளே.
டாடி. வந்துட்டிய ஆஷா? டாடி இன்ஸ்பெக்டர், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க கலைஞர்கள் சார், கச்சேரி பண்றவங்க. உங்களுக்கு எங்க கச்சேரி பிடிக்காம இருக்கலாம் சார், அதுக்காக அர்த்தம் இல்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? சொல்லுங்க. ஏன்னா நீங்க மூணு பேரும் இவ்வளவு பெரிய அமெரிக்க ரிட்டர்ன் என்ஜினியரோட மகளை கிட்னாப் பண்ணி உங்க இடத்துல மறைச்சு வச்சீங்க. அதுவும் பலவந்தமா? பலவந்தமா மறைச்சு வைக்கலப்பா, நானே தான் இஷ்டப்படி அவங்க இடத்துக்கு போனேன். அவங்க எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சிட்டீங்களே. இருந்தாலும் நீ இப்படி. அப்பா, வீட்டை விட்டு போன விவரங்களை உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இவர்கிட்ட சொல்லி அவங்களை விடுதலை பண்ண சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க, ஏதோ மிஸ்டேக் நடந்துருச்சு. இவர்தான் என்னோட அப்பா. அப்பா, இவர் வந்து ராம், பிரமாதமா பாடுவாரு. அவர் ரஹீம், இவர் ராபர்ட், மியூசிக் டைரக்டர்ஸ். உடனே விடுதலை பண்ண சொல்லுங்கப்பா. சாரி பாய் இன்ஸ்பெக்டர், அவங்க நிலவராதீங்க, விடுதலை செஞ்சிருங்க. யூ டோன்ட் வரி மிஸ்டர் புருஷோத்மன், மிஸ்டர் விஸ்வநாத், எஸ் சார், இந்த மூணு பேரையும் விடுதலை பண்ணுங்க உடனே. தேங்க்யூ, தேங்க்யூ சார். All right, Mr. Purushottaman, I must leave now. Thank you very much, Inspector. No, it's my duty. Thank you, sir. It's all right. ஆச்சரியமா இருக்கே, இவ்வளவு நாளும் நாம ஆஷாவை ஒரு அநாத பொண்ணு தான் நினைச்சோம். இவ்வளவு பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு நினைக்கவே இல்லை. அவர் அமெரிக்கால பெரிய இன்ஜினியர் இன்ஸ்பெக்டர் சொல்லாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன அது? ஆஷா ஏன் அவளை பத்தி நம்ம கிட்ட மறைக்கணும்? அட, ஏதாவது இருக்கும் நமக்கு என்னையா? பாரு ரஹீம், ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம சொல்லக்கூடாது ஏதாவது சொல்லிட்டோமா? ஆனா எனக்கு கூட அதே ஃபீலிங் தான். ஒருவேளை அவன் நம்மளை பத்தி தப்பா நினைப்பாளோ? சேச்ச, ஒன்னும் நினைக்க மாட்டாங்கப்பா, எவ்வளவு அன்பா பேசுறாங்க. அப்பா, ஓ மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுமா. என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா? உனக்கு என்ன தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத குழந்தை நீ. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக எப்படி துடிப்பான்னு உனக்கு தெரியலையே. தெரிஞ்சிருந்தா வீட்டை விட்டு வெளியே போயிருப்பியா? முன்ன பின்ன தெரியாத பசங்களோட ஆடி பாடிக்கிட்டு இருப்பியா? அப்பா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உன்னை புரிஞ்சுக்க முடியலம்மா. இப்பதான் நீ எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆஷா. சின்ன வயசுல உன்னை கண்டிக்காம செல்லமா வளர்த்து தப்புன்னு நினைக்கிறேன். என்ன ஏன் சந்தேகப்படுறீங்கப்பா? வேற என்ன ஆஷா? நீ குழந்தையா இருக்கும் போதுல இருந்து உன்னை பத்தி ஒரே சிந்தனை தான் என் மனசுல. உன்னை வளர்த்ததுல தவறு பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைப்பேன். என் மக வேதனைப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அது மட்டுமல்ல, அன்னைக்கு உன் அம்மா சொன்ன வார்த்தையை என்னால இதுவரைக்கும் மறக்க முடியல. நான் அமெரிக்கா போனது உன் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லப்பா, நான் சொல்றத கேளுங்க. என்னத்தை கேக்குறதுமா? என்ன கேக்குறது? இப்ப நீ செஞ்சது நல்லா இருக்கா? யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போய் காளி பசங்களோட சுத்துற. அவங்க காளி பசங்க இல்ல, கலைஞர்கள், என்னோட நண்பர்கள். பேசாத. உன் நண்பர்களா? நீ வீட்டை விட்டு வெளியே போனது எதுக்காக? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனா உலகம் என்ன சொல்லும்? இந்த உலகத்துல நல்லவங்க எங்க இருக்காங்கப்பா? அக்கம் பக்கத்துல இருக்கிற பெரிய பெரிய பங்களாவுல வாழறவங்க எல்லாம் உண்மையிலேயே நல்லவங்களா? சாதாரண மனுஷனை வசதி உள்ளவங்க மதிக்கிறது இல்லப்பா. அவங்களுக்கு எந்த பந்தமும் இல்ல, சொந்தமும் இல்ல, பாசமும் இல்ல, நேசமும் இல்ல. மனசு ரொம்ப வேதனைப்படுதுப்பா. வீட்டை விட்டு நான் போகாம இருந்திருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். அம்மா, இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு வேதனைகளா? உன் வேதனைகளை உன் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா? எப்படி சொல்வேன்? அமெரிக்காவுக்கு நீங்க போன பிறகு வீட்டுல நான் மட்டும் இருக்க வேண்டி வந்தது. தனிமையில இருந்த எனக்கு கவலைகள் அதிகமாயிடுச்சு. அப்போ ஒருத்தர் சந்திச்ச விஜய், அவருக்கு என் மேல அன்பு ஏற்பட்டுச்சு. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். என்ன அழகா பாடுவார் தெரியுமாப்பா? ஒவ்வொரு நாளும் நான் அவரை சந்திச்சேன். விஜயும் நானும் ஆடி பாடுவோம். மனசார நான் அவரை விரும்பினேன்.
அவரோட நான் சந்தோஷமா இருந்தேன். எங்க வாழ்க்கையே சங்கீதமயந்தா. அன்பு கனி இது அழகானது, அன்பு கனி இது அழகானது, உயிர் காதலில் விளைந்த அமுது.
கனி இது அழகானது உயிர் காதலில் விளைந்த அமுது. பொய்யதுக்கு சொல்லணும் பேபி, இருக்கிறதா சொல்றேன். வேலை இருக்கா? நத்திங், சொல்லுங்க என்ன செய்யணும். கிரீன் பார்க்குக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வரீங்களா? டெஃபினெட்லி. யூ ஆர் டூ ஃபாஸ்ட் பேபி, டூ ஃபாஸ்ட். மறந்துடாதீங்க, சாயந்தரம் 5 மணி கிரீன் பார்க். ஹலோ, ஹாய். அங்க பாருங்களே, அந்த ஆள் என்ன முறைச்சு முறைச்சு பாக்குறான். அவனை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன அந்த பொண்ணை முறைச்சு பாக்குறிய? பாக்குறேன். நீ யாரியா? நான் யாருன்னு கேக்குறியா? ஓங்கி அரைஞ்சன்னா தலை திரும்பிடும் ஜாக்கிரத. சபைய ரெண்டு பேரும் என்ன பண்றது? நீங்க வரல, எனக்கு பொழுது போகணும்ல. உனக்கு பொழுது போலன்னு வர சொன்னியா? ஆமா. இவதான் என்ன வர சொன்னது? இவதான்டா என்னையும் வர சொன்னா? மோசமான பொண்ணா இருப்பாடா. உடனே ரெண்டு பேரும் இங்கிருந்து ஓடி போறீங்களா, இல்ல உத உதன்னு உதச்சு துரத்துட்டுமா? இப்ப என்னடா பண்றது? ஓடி போயிடலாம். அவங்களை வரத்து வரத்து மிரட்டியாச்சு. அப்படி நாம என்ன செஞ்சோம்? அவங்க திமிர் அடிக்கட்டோம்ல. ஆஷா, மை ஃபாதர், வா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஓ, டாடி, ஷீ இஸ் ஆஷா, மை ஃப்ரெண்ட். இவர் தான் என் அப்பா. வணக்கம். குட் கேர்ள், குட் சாய்ஸ். என்ஜாய் யுவர் செல்ஃப். டிரைவர், போலாம். ராவ் பகதூர் நாராயணன். என்ன, டெண்டர் பாஸ் ஆகிடுச்சா? உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுதா உனக்கு? 1.5 கோடிக்கு டெண்டர் பாஸ் ஆகிருக்கான். ஓ, எப்பவும் மாலையும் ஜபம் தான் உனக்கு. அம்மா கடவுளே நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. மகன் எப்படிப்பட்டவனா? ஆடி பாடி ஜாலியா சுத்துறான். எவ்வளவு சொத்து, இதெல்லாம் யாருக்காக? யாருக்காக இதெல்லாம்? சுரேந்தர் ஐயா, நான் சந்தோஷமா இருக்கேன்.
சாப்பிடு. விஜய் இன்னும் வரலையே, எங்கன்னு பாருங்களேன். நீ அவனை சின்ன பையனாவே நினைக்கிற, பெரிய ஆளாயிட்டான். ராவ் பகதூர் நாராயண மகனாச்சே, நீ கவலைப்படாத. அம்மா விஜய் வந்துட்டியா? ஏன் இவ்வளவு நேரம்? சொன்னதையும் சொல்லிட்டு இருக்கியே, இவன் என்ன சின்ன பையனா என்ன? இந்தாப்பா இதை சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. விஜய் வா, நம்ம டிபன் சாப்பிடலாம். சதி சாவித்ரி தாண்டா வா அம்மா. உட்கார் விஜய் உட்கார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1.5 கோடிக்கு டெண்டர் ஏற்பாடாயிருக்கு. இது ஒண்ணு உங்களுக்கு புதுசு இல்லையப்பா. நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா லட்சத்தை பத்தியும் கோடியை பத்தியும் தானே பேசுவீங்க. இவ்வளவு பணம் எதுக்காகப்பா? எதுக்காகவா? எல்லா பணமும் உனக்கு தான் விஜய். விஜய், இன்னைக்கு ஒரு பொண்ண எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சியே, அவ பேர் என்ன? ஆஷா. ஆஷா, குட் சாய்ஸ், வெரி குட் சாய்ஸ். அப்பா அது வந்து தயக்கம் இல்லாம சொல்லு விஜய். உன் அப்பா பழைய மாதிரி கோபக்காரன் இல்ல. சின்ன வயசுல நானும் இந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். பயம் இல்லாம விஷயத்தை சொல்லு. அப்பா ஆஷா அவனை மனசார விரும்புறேன். விரும்புறியா? ஆமாப்பா. நீங்க ரெண்டு பேரும் சிநேகம்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஆஷாவை மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்ப்பா. மேரேஜ்? எஸ் ஃபாதர், வாக்கு கூட கொடுத்துட்டேன். ராவ் பகதூர் நாராயண மருமக, ஒரு சாதாரண பொண்ணா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே புரியுதா? இந்த ராவ் பகதூர் நாராயணன் என்ன பேசுறாங்கிறத கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ உள்ள போப்பா, சொல்ற கேளு, நீ உள்ள போ. அம்மா, நான் ஆஷாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நமக்கு இருக்கிறது ஒரே பையன் தானே? அதனாலதான் இவனுக்கு நம்ம தீனதயாளு மகளை கட்டி வைக்கலான்னு இருக்கேன். முடியாதுன்னு சொல்லுவானா? எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ங்கிறது உனக்கு தெரியுமில்ல லட்சுமி. என் கொள்கையை மறுக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நாசமாக்கிட. நீ
ஆசை பூந்தேனிதா அருளமுதே இதா மேலாடைதனில் ஆடும் தென்றல் இதா பொற்கிடியே மானே தேன் பூவே நீ என் துணை என்பேன் ஒன் ஆளெல்லாம் அழகை நான் நெஞ்செல்லாம் எழுதி நீ நாளெல்லாம் அழகை நான் நெஞ்செல்லாம் எழுதி நீ நாளெல்லாம் அழகை நான் நெஞ்செல்லாம் எழுதி நீ தேன் பூவே என் அன்பே என் கண்கள் உன்னில் எனதன்றுமா நீங்குமா மாமா மாமா
ஆஷாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சிடும். டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் என்னாச்சு? விஜய், கிளினிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் சொல்லி பார்க்கும்போது ஆஷாவுக்கு, ஐ அம் சாரி மிஸ்டர், ஐ சஸ்பெக்ட் கேன்சர். கேன்சர்? நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? மிஸ்டர் விஜய், இத நான் சொல்லல, பேஷண்டோட ரிப்போர்ட் சொல்லுது. டாக்டர், ஆஷாவுக்கு இதனால ஏதாவது? ஐ அம் சாரி மிஸ்டர் விஜய். டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், ஆஷா கிட்ட இந்த வியாதியை பத்தி சொல்லாதீங்க. தெரிஞ்சா அவ இதயமே வெடிச்சிடும். ஓகே, நான் சொல்ல மாட்டேன். ஆனா விஜய், விதியால் ஏற்பட்ட நோயை யாராலும் மாத்த முடியாது. விஜய், விஜய், நீ ஏன் பிள்ளையா இருந்து ஏன் இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? எனக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே ஒரு வாரிசு நீ தானடா. பாருங்கப்பா, கோடிக்கணக்கான பணத்தால ஒரு உயிரை வாங்க முடியுமா? வேண்டாம் இந்த வீண் பேச்சு. ஆமா, உங்களுக்கு காதல், பாசம், கருணை, இத பத்தி பேசினா வீண் பேச்சா தான் தோணும். நிச்சயமா, பணத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இத பாரு விஜய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை ஏலம் போறதுக்கு நான் விடமாட்டேன், புரிஞ்சுதா? கடைசி என்னதான் சொல்றீங்க? இதுதான், நீ விரும்புற அந்த ஆஷாவை அடியோட மறந்துட வேண்டியது. இத பாரு விஜய், அந்த தீனதயாளன் பெரிய கோடீஸ்வரன், கோடீஸ்வரனுடைய மக எங்கே, இந்த சாதாரண பொண்ணு ஆஷா எங்கே? அவளை நீ மறந்துட்டா உனக்கு நல்லது. இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது ஃபாதர். ஏன் முடியாது? அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க வேண்டியது. என்னங்க அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என்ன விடு. என்ன புக் படிக்கிற டாலிங்? கேன்சர் வார்டு. கேன்சர்? அட, கேன்சர்னு சொன்னதும் ஏன் இப்படி பயப்படுற? இத பாரு விஜய், ரொம்ப நல்ல நாவல் கேன்சர் வார்டு. இத எழுதின ரைட்டருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். நீ என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட இருக்கிறத நான் பாத்துக்கிட்டே இருக்கணும், என்னோடயே இருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா உங்களை மட்டும் தனியா, உங்களை மட்டும் தனியா விட்டுட்டு நான் எங்கேயோ போற மாதிரி இருக்கு. நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் ஆஷா, உனக்கு எதுவுமே ஏற்படக்கூடாது ஆஷா. இப்ப மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு? சாதாரண மயக்கம் தானே? உனக்கு ஒண்ணு இல்ல, நான் தான் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்.
நீங்க என்ன உயிருக்கிற காதலிக்கிறீங்களா? உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது நாளைக்கு சொல்றேன். ஐ சி. அப்படின்னா இன்னைக்கு விஜய்க்கு சாய்ராம் ஹால்ல ப்ரோக்ராம் இருக்கு. அந்த பொண்ணு கூட நிச்சயம் அங்கே வருவா. சுரேந்தர் ஐயா, என் கூட வா. சரிங்க. சுரேந்தர் ஐயா, நான் சொன்னபடியே செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியே செய்யற முதலாளி. அம்மா, சின்ன முதலாளி உள்ள டிரஸ் ரூம்ல இருக்காரு, அங்க வச்சிரு. தேங்க்யூ. ஏதாவது சொல்லுமா? ஒண்ணும் இல்ல, இந்த ட்ரிங்க் சின்ன முதலாளிக்கு. யூ மே கோ நவ். போ மேன். வரமா. என்ன விட்டு தனியா சாப்பிடுற? என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? குழந்தையா இருந்தா முத்தம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். முதல்ல கச்சேரிய பாருங்க. சரி, நான் போறேமா. ஏய், இங்க பாரு, ஃப்ரண்ட் ரோல உட்காரணும். எப்பவும் தமாஷ்தா. La 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 la
என்ன பெண்மையில் தினம். ஆசை தீர பார்த்து பேச ஆளை தேடியே அந்தியில் திண்டாடும் பெண்மனம் மயங்கிடும். உண்மையில் உன் ஆடலே என் நெஞ்சை தூண்டுதே, இந்த நாடில் உன்னை சேர நெஞ்சு ஏங்குதே. ஆடி பாடி வாழ்வமே வாடி அம்மன் கட்டி பாட்டு சொல்லடி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க அப்பா உனக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. எழுந்துரு எழுந்துரு கண்ணா எழுந்துரு. என்னங்க நம்ம பையன் எழுந்திருக்கவே இல்லைங்க, நான் எவ்வளவு சொல்லியும் அவன் எழுந்திருக்கவே இல்லைங்க. அவனை நீங்களாவது வந்து எழுப்பி கொடுங்க. நீங்க கோடீஸ்வரன் பணத்தால எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லுவீங்களே எனக்கு, அந்த பணத்தை வச்சு என் குழந்தைய எனக்கு எழுப்பி கொடுங்க. உங்க கௌரவத்தை வச்சு எனக்கு என் குழந்தைய எழுப்பி கொடுங்க. பேசாம இருக்கீங்க, எழுப்பி கொடுங்க என் குழந்தை எனக்கு எழுப்பி கொடுங்க. விஜய் விஜய் ஆஷாமா, ஆஷாமா, எத்தனை நாளைக்கு இப்படி அழுதுகிட்டு இருப்பீங்க? அமெரிக்காவுக்கு நீங்களும் போயிடுங்கப்பா, நிம்மதியா இருக்கும். நான் போனா ஏ விஜய் எனக்கு திரும்ப கிடைப்பார? நீங்க ஏன் தாத்தா அழறீங்க? வேற என்ன செய்யறது, அப்பா அமெரிக்காவில பணம் சம்பாதிக்கிறாரு, மக இங்கே ஒவ்வொரு நிமிஷம் ரத்த கண்ணீர் வடிக்குது. நீங்க வேதனைப்படுறீங்களே, உங்களை அந்த கையால தூக்கி வளர்த்தவுமானா? தாத்தா, என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா?
என்ன கேள்வி கேட்டம்மா? உங்க அம்மா போனதுல இருந்து பெற்ற தாயை போல வளர்த்தேன். ஆனா இப்போ தாத்தா எனக்காக ஒண்ணு செய்வீங்களா? நான் இப்ப என்ன செய்யணும் தாத்தா? என் மனசு கொஞ்சம் கூட சரியில்லை. எங்க பார்த்தாலும் என் கண்ணுக்கு விஜய் தான் தெரியுறாரு. கொஞ்ச நாளைக்கு என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கிற வரைக்கும் இந்த பங்களாவுல இருந்து நான் எங்கேயாவது போயிடுறேன். நான் போயிடுறேன். பாருமா, முதலாளி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போன் பண்ணுவாரு. நீ இல்லன்னா கோச்சு பாருமா. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. என் சிநேகிதி வீட்டுக்கு இல்ல ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுங்க. அது எப்படிமா தாத்தா? என்ன போக விடுங்க, இல்லன்னா நான் செத்துருவேன். நீ எங்க இருந்தாலும் பாப்பாவை மறந்துடாத. ஆஷாமா, நீ என்னமா சொல்ற? எனக்கு புரியல. இப்போவாவது உண்மையை சொல்லுங்க. என் வாழ்வு முடிய இன்னும் எத்தனை நாள் இருக்கு? நல்ல கேள்வி அம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாத. மெடிக்கல் சயின்ஸ் பல விதமா இருக்கு. உனக்கு வந்திருக்கும் கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தானே? எத்தனை நாள்ன்னு சொல்லுங்க. எத்தனை நாள் என்ன? எத்தனை நாட்களுக்கு நாம வாழ்கிறோமோ அது வரைக்கும். தி கேன்சர் இஸ் கேன்சர். நம்ப முடியலையே. உனக்கு கேன்சரா? அப்பா, விஜய் போயிட்டாரு. இனிமே என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அம்மா, என்னால சகிக்க முடியல. இதை என்னால சகிக்க முடியல. உனக்கு இப்படி ஒரு வியாதியா? ஆஷா, நமக்கு நிறைய பணம் இருக்கு. என்ன செலவானாலும் சரி, பரவாயில்ல. உன்னை காப்பாத்த அத்தனை இழக்கு நான் தயாரா இருக்கேன். என்னோட வா. எங்க? அத ஆஸ்பத்திரிக்கு. வேற டாக்டர், எவ்வளவு செலவானாலும் சரி, என் மகளை காப்பாத்துங்க. நான் என் மகளுக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். ஜனனமும் மரணமும் கடவுள் செயல்தான் மிஸ்டர் புருஷோத்தமன். அந்த கடவுள் தான் நம்மளை இயக்கி வைக்கிறார். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஹலோ, யாருங்க? நான் பாலு பேசுறேன். மிஸ்டர் புருஷோத்தமன் இருக்காரா? பாலு சாரா? ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. ஆஷாவுக்கு உடம்பு சரியில்லை. கொஞ்சம் இருங்க, ஐயாவே வந்துட்டாரு. இந்தாங்க பேசுங்க. யாரு? பாலு சார், படம் எடுக்கிறவர். ஹலோ ப்ரொடியூசர், எப்படி இருக்கீங்க? நான் சௌக்கியமா தான் இருக்கேன். ஆஷாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அட்மிட் செஞ்சிருக்கேன். அது சரி புருஷோத்தமன் சார், ஆஷா உடம்புக்கு என்ன? ஆஷாவுக்கு கேன்சர்னு சந்தேகப்படுறாங்க. ஓ, நான் போய் பார்க்கலாமா? ஏன் இப்படி எல்லாம் கேட்குறீங்க? உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தானே ஹாஸ்பிட்டல். நீங்களே போய் அவளை பார்த்து பேசுங்க. ஐயா, ஆஷாமா உங்கள் கூட வரலையா? ஆஷா. ஹாய் அங்கிள். இந்த ஆஷா. தேங்க் யூ. ஆமா, உன் உடம்பு எப்படி இருக்கு? உங்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சே, பேரும் புகழும் கிடைக்குமா அங்கிள்? ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா போய்கிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரி எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். ஏன் அப்படிதானே? எஸ் சார். பாருமா, நீ சிரிச்சுக்கிட்டே இரு, இல்லைன்னா உன் அப்பா மனசு வேதனைப்படும். ஆமா, உனக்கு என்ன வேணும்? யூ நீட் எனிதிங்? நோ தேங்க்ஸ். உங்களை நான் ஒன்று கேட்கலாமா? கேளு. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார் மியூசிக் கான்டெஸ்ட் நடக்கும் இல்ல? புது சிங்கர் மியூசிக் டைரக்டர் தானே? ஏம்மா? அந்த ப்ரோக்ராம் இந்த வருஷம் எப்போ இருக்கும்? நெக்ஸ்ட் வீக். அது சரிம்மா, அதை பத்தி நீ எதுக்காக கேட்குற? ஒன்றும் இல்லை அங்கிள், எனக்கு ரொம்ப வேண்டியவங்க இருக்காங்க, குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக அப்ளை பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னடா லெட்டர் அது? நானும் அதான் யோசிக்கிறேன், நமக்கு யார் இப்படி லெட்டர் எழுதிருப்பாங்கன்னு. டேய், நம்ம டேலண்ட்டை தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இப்ப நமக்கு இதை எழுதியிருக்கலாம் இல்லையா? ஆச்சரியமா இருக்குடா. என்னடா அது? படி படி. டேய், நம்மள மியூசிக் டெஸ்ட்டுக்கு வர சொல்லி ஆஹா அழைப்பு வந்திருக்குடா. நிஜமா? இதில் மட்டும் வின் பண்ணிட்டோம், நிச்சயமா சினிமா சான்ஸ் கிடைக்கும்டா. ஒன் ஷாட்.
படத்துக்கு மேல படம். டேய் குடுடா, நான் படிக்கிறேன் படிக்கிறானா? மிஸ்டர் ரஹீம், மிஸ்டர் ராம், மிஸ்டர் ராபர்ட், உங்கள் மூன்று பேரையும் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் மியூசிக் கான்டெஸ்டில் கலந்து கொள்ள நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். டேட் 11th of January. நான் எப்பவும் சொல்லுவல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மியூசிக் டேலண்ட் இந்த உலகத்தையே கவர்ந்துடுன்னு. நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு நிமிஷம், நம்மளை கூப்பிட்டது யாரா இருக்கும்? ப்ரொடியூசர்ஸா இருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேய் லெட்டர் அனுப்பியிருக்கிறது அவங்க தானே. ஏய் சரியா படிடா, கீழே என்னமோ எழுதியிருக்கு பார். என்பி காப்பி டு மிஸ் ஆஷா. ஆஷா என்ன சொல்ற? ஆஷாவா? நம்மளை விட்டு அவ பிரிஞ்சு போன பிறகும் நம்மளுக்கு எவ்வளவு சிபாரிசு பண்ற? காஃபி எடுத்துக்கங்க. ஆஷா இப்ப என்ன செஞ்சிட்டு இருப்பா? வாங்க. கலங்கமே இல்லாத சந்திரன், எந்த இருளிலும் ஒளி தரும் சந்திரன், எங்கள் வாழ்க்கைக்கு ஒளி தருகின்றாள். மறக்க முடியவில்லை அவள் முகத்தை. ஆஷாவை நாம போய் பார்த்துட்டு வரலாமா? அட்ரஸ் தான் நம்ம கிட்ட இருக்க, போய் பார்க்கலாமா? வாங்க போலாம். கம் ஆன். நீங்க யாரை பார்க்கணும்? ஆஷா இருக்காங்களா? அவங்களுக்கு நாங்க தெரிஞ்சவங்க. ஆஷா மாவா, அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? யார் அது? இவங்க மூணு பேரும் ஆஷா மாவை பார்த்து போலான்னு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆமா, நீங்க ராம், ரஹீம் அண்ட் ராபர்ட். வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. மூணு பேரையும் பத்தி என் மக ஆஷா சொல்லியிருக்கா. ஆஷா ஹாஸ்பிட்டலே இருக்குங்க. அவங்களுக்கு என்னாச்சு? என் மகளுக்கு உடம்பு சரியில்லை. உங்க மூணு பேரையும் பார்த்தா அவளுக்கு குணமாயிடும். அப்படியா? நாங்க உடனே போறோம். எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுங்க. ஆஷா எந்த வார்டில் இருக்காங்க? கேன்சர் வார்டு. ஆஷா உங்களுக்கு உங்க உங்க மூணு பேருக்கும் மியூசிக் காம்படிஷன்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்குமே, நீங்க பிரமாதமா பாடணும், எனக்காக பாடணும். ஆஷா உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத ஏன் எங்ககிட்ட சொல்லல? எனக்கு இல்ல, சும்மா சாதாரண ஜுரம் தான். ஜுரத்துக்கு ஆக்சிஜன் குளுக்கோஸ் எல்லாம் எதுக்கு? ஆஷா இதுவரைக்கும் நீங்க எங்ககிட்ட பொய் சொன்னது இல்லையே, உங்களுக்கு கேன்சர் தானே? யார் சொன்னது?
யார் சொல்லணும்? இது கேன்சர் வார்டு தானே, இங்க இருக்கிறவங்க கேன்சர் நோயாளிக்கு தானே? ஒரு சில நோயாளிங்க என்ன போலவே இருக்காங்க, ஒரு சிலர் வாழ்க்கையை வெறுத்து இங்க வந்து படுத்திருக்காங்க. என்னங்க இந்த நிலைமையில கூட தமாஷா பேசுறீங்களா? அப்படின்னா நீங்க நீங்க மூணு பேரும் என் வாழ்க்கையை தமாஷாவே நினைக்கிறீங்களா ராபர்ட்? வாழ்க்கையில என்ன நடந்தது ஆஷா சொல்லுங்க, ஒரே ஒரு தடவை உண்மையை சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக உயிரே கொடுப்போம். முத முதல்ல நான் ஒரு கனவு பார்த்தேன், இந்த உலகத்துல எல்லாரையும் விட உயர்வாய் இருக்கணும்ங்கிறது தான் அந்த கனவு. ஆனா அது நனவாகல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாததுன்னு தோணுச்சு. மறுபடியும் என் மனசு மாறிடுச்சு. ஆனா என் ஆசாலைகள் ஓயல. அதுக்கப்புறம் இன்னொரு கனவு கண்டேன். இந்த தடவை அது பலிக்கும்னு நினைக்கிறேன். எங்க மூணு பேரும் இந்த சங்கீத உலகத்துல புகழ் அடைஞ்சா நான் கண்ட கனவு நனவான மாதிரி ஆகும். புரிஞ்சுதா? நேரம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் புறப்படுங்க. ஆஷா, உங்களை விட்டு எப்படி போக முடியும்? நாங்க எப்படி போக முடியும்? ஏன் போக முடியாது? என்ன பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுடைய வெற்றியை ஒவ்வொரு நிமிஷமும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் நான் சாக மாட்டேன். தூங்க, போய் பிரமாதமா பாடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த இசைப்போட்டியிலே கடைசியா பங்கெடுக்க போறவங்க யார் என்றால், அவர்கள் பெயர் ரஹீம், ராம், ராபர்ட். கேசட் கம்பெனி பாட்டு, ஓ சினிமா பாட்டு, ரேடியோ பாட்டு, டெலிவிஷன் பாட்டு, கேசட் கம்பெனி பாட்டு. புதுசா சான்ஸ் நீங்கள் தந்தால் இன்னும் எங்கள் வாழ்க்கை பொங்கும் தேனான பாட்டு. பாட்டு
பொன்னி பாட்டோ புதுசாச்சார் செய்யுங்கள் தங்குதான் இன்னும் எங்கள் வாழ்க்கை பொங்கும் தேனான பாட்டு இன்னும் எங்கள் வாழ்க்கை பொங்கும் தேனான பாட்டு
பெட்ல இருந்தாங்களே ஆஷா, அவங்க எங்க போறாங்க? ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க. ஆபரேஷன் தியேட்டர்? கச்சேரி நல்லா நடந்ததா? நல்லா நடந்தது ஆஷா, ரொம்ப நல்லா நடந்தது. இப்ப நான் போறேன். இங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் நான் திரும்பி வந்துடுவேன். நீங்க மூணு பேரும் ஏதோ போட்டு பாப்பீங்களே, அந்த மாதிரி பாருங்க. நான் பொழைச்சிடுவேனா செத்து போயிடுவேனான்னு பாருங்க. ஏன் யோசிக்கிறீங்க? போட்டு பாருங்க ப்ளீஸ். என்ன இது, என்ன பண்றீங்க நீங்க? நான் லீவ் த பேஷண்ட், வெளியே போங்க. நீ போ. ஆஷா, டாக்டர் சார், என் மகளை காப்பாத்துங்க. அவ உயிர் உங்க கையில தான் இருக்கு. உங்க மகளை காப்பாத்த முயற்சி செய்யறேன் மிஸ்டர் புருஷோத்தமன், ஆனா டாக்டர் கையில மருந்து தான் இருக்கு. மருந்து நான் கொடுக்கறேன். இந்த மாதிரி கேஸுக்கு மருந்தை விட உயர்ந்தது கடவுள் கருணை தான். காட் இஸ் கிரேட். டாக்டர் சார், நான் வரேன். உயிருக்காக வேண்டிக்கிற கடவுளே, அவங்களை எப்படியாவது காப்பாத்து. அவங்க இப்போ அவ இப்ப உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. எங்க மூணு பேர் கஷ்டத்தையும் தீர்த்து எங்களோட லட்சியத்தை நிறைவேற்றினாலே அவளை கைவிட்டுடாத. உயிர்ப்பிச்ச கூட அல்ல. கர்த்தரே, இப்போ ஆஷாவை நீங்க காப்பாத்தியே ஆகணும். அவளை ரட்சிக்க வேண்டும் ஜீசஸ். மை லார்ட், ப்ளீஸ் சேவ் ஹர், ப்ளீஸ் ப்ளீஸ் சேவ் ஹர். இது நாங்க மூணு பேரும் பூஜை செய்த பிரசாதம். டாக்டர் யா மகா, கங்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் புருஷோத்தமன், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்து. தேங்க் யூ டாக்டர். இந்த நன்றி அந்த கடவுளுக்கு சொல்லுங்க. யா அல்லாஹ், தேங்க் யூ.
தேங்க் யூ டாக்டர். சோ ரைட். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ டாக்டர். உங்க மூணு பேரோட பூஜா பலன் தான் என் மகளை காப்பாத்துச்சு. நண்பர்களே, இந்த தடவை ஸ்டார் மியூசிக்கல் போட்டியிலே பரிசு பெறப் போகிறவர் பெஸ்ட் சிங்கர் மிஸ்டர் ராம். பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான பரிசுகளை பெறப்போகும் ராம் நண்பர்கள் ரஹீம் அண்ட் ராபர்ட். Thank you. Thank you. Yes! Thank you very much. அவர்களை மனதார வாழ்த்துவோம். என்னைக்கு மறக்க மாட்டோம் ஆஷா. நீங்க எப்படி இருக்கீங்க? இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகு கூட நீங்க மூணு பேரும் என்ன மறக்கலையே. நல்லா இருக்கே. எங்க மூணு பேருக்கும் வாழ்வு கொடுத்த சின்ன குயில நாங்க எப்படி மறக்க முடியும்?